நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த ஊர்ல யார் எவ்வளவு பேர் என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் ஆனா எங்க ஜட்ஜஸ் பண்ற மாதிரி வராது அப்படின்ற இந்த ஆடியன்ஸ் கேக்குற ஒரே காரணத்துனால நீங்களா கேக்குறீங்களா இல்லையா? ஐ நோ. அதனாலே வந்து நாங்க ஒரு டாஸ்க் எடுத்துட்டு வந்தோம். ஒரு டாஸ்க் வச்சிருக்கோம். நாங்க சொல்ற ஒரு நேம் வச்சு நீங்க ஆக்ட் பண்ணி காமிக்கணும். உட்கார்ந்துட்டே ஆக்ட் பண்ணலாம். ஒண்ணு பிரச்சனை இல்லை. சோ அந்த வகையில வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிரியங்கா எங்க எல்லாருக்குமே பிடிச்சவங்கன்றதுனால அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்கன்றதுனால தமிழக மக்கள் எல்லாருக்குமே எல்லா பசங்களும் பிரியங்கா பிடிக்குமா இல்லையா? அது அவங்க வந்து ரேஸ்டே இருக்குதுல ஷாக்கர் சமலி அதுக்கு நீங்க என்ன பண்றா உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்கணும். என்னன்னு பாருங்க. இல்ல பிரியங்கா வந்து இன்னைக்கு உங்களுக்கான ஆப்டான ஒரு டாஸ்க் லேக் கேம் வைக்கணும். வாட் யூ மீன் பை ஆப்டான்? ஆப்டான் டாஸ்க் அவங்க பார்த்தா என்ன லேக் கேம் கிரது தானே எல்லாம் குடிக்கும். இது எந்த கஷ்டமா உங்களுக்கு கிடையாது. ஆல்ரெடி பண்ணிட்டு இருந்த தொழில் தான். கண்டினியூ. ரெடி ஸ்டார்ட். எல்லாருக்கும் வணக்கம். பேசிட்டே இருப்பாங்க இஞ்சி லெவல் வல்லால லேகியம் இந்த லேகியத்தை நீங்க மூக்கல தடவலா காதுல தடவலா தடவல போறா தெரியுமோ நீங்க உங்களுக்கு ஒரு மாதிரி தலைவலி எடுக்கிற மாதிரி இருந்தா காதுல அப்படி லைட்டா அப்படி இழுத்து நீங்க அந்த இழுத்து எடுத்து உங்களுக்கு எல்லா விதமா நோய் பட்டில போயிடும். இந்த நோயில உங்களுக்கு இந்த லேகியத்துல வக வகையான லோகிய மூலத்துக்கான ஒரு லேகிய பாலாஜி கொடுக்கறோம். இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி பாஸ்டா சார் இந்த லேகியம் வாங்கிக்கோங்க சார். இந்த லேகியத்தை நீங்க வந்து வாயில எடுத்து போட்டீங்கன்னா டக்குன்னு வாயில இருக்கிற பல்லெல்லாம் வெளியாயிடும் சார். கருப்பா இருக்கிற பல்லு கூட வெளியாயிடும். இல்ல சார் மஞ்சளா இருக்கிறதோ கருப்பா இருக்கிற பல்லு எல்லாமே வந்து வெளியாயிடும் சார். இது வந்து நீங்க உள்ளு வாய்க்குள்ள விட்டு இப்படி இந்த பக்கம் கூட நீங்க தேய்ச்சிக்கலாம். நடு வாயில கூட தேய்ச்சிக்கலாம். இந்த தயவு செஞ்சு கையில ஒரு தொழில் இருக்கா பத்து சிக்னல் நின்னா நீ 10,000 தேய்ச்சிடா. சூப்பர் 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 பிரியங்கா சூப்பரா பண்ணாங்க அந்த டாஸ்க்கை. சோ அடுத்து வந்து மகேஷ் அண்ணா கே நீங்க உங்களுக்கு கொடுத்திருக்கிறது வந்து டாக்டர். அதுக்கு டிப்ஸ் நீங்க கொடுக்கணும். வணக்கம்ங்க. விஜய் டிவில மீண்டும் ஹலோ டாக்டர் மூலமா பேசுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். பாதிக்கப்பட்ட நோயாளிகள் எல்லாம் கூட இருக்காங்க. நான் மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இவர தான் ஹெல்ப் பண்ணுவார் எப்பயுமே. ஓகே. ஏனா எங்க மருந்து வச்சிரோ நான் எடுத்து கொடுப்பேன். ஹலோ டாக்டர். ஏமா வாயில ஏதாவது வியாதியா? டாக்டர் நான் வந்து யுஎஸ்ல இருந்து கால் பண்றேன் டாக்டர். யுஎஸ்ல இருந்து கால் பண்றீங்களா? லோக்கல் நம்பர் வருதுமா 98843 னு? முஸ்லிம் பட்டி. டாக்டர் இல்ல டாக்டர் நான் யுஎஸ்ல இருந்து வந்திருக்கேன் ஆனா இங்க தான் தங்கி இருக்கேன் டாக்டர். ஓகே இந்த நம்பர் யாரோடது மேடம்? எங்க திருடுனீங்க? அது ஒண்ணு இல்ல டாக்டர். போற வழியில பாலாஜின்ற ஒரு ஹேண்ட்ஸம் பாய் கிட்ட வாங்கன. ஓகே மா ராங் கால். டாக்டர் எனக்கு முடி கொட்டிட்டே இருக்கு டாக்டர். முடி கொண்டா பெருக்கிட்டு போக வேண்டியது நீ பாரு. என்ன டாக்டர் காட்டுக்கிற? என்னோட நண்பர் தான் அவர் பேசுறாருமா. அவர் ஆதங்கத்துல பேசுறாரு. ஏன்னா அவருக்கு முடி கொட்டி போல வருஷாச்சு. முடி கொட்டாம இருக்க என்ன பண்ணணும்? ஆமா டாக்டர். நீங்க எல்லா முடி கொட்டுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கம்மா. முடி கொட்ட கொட்ட எல்லா முடியும் சேகரிச்சு வச்சுட்டு ஒரு நாள் கிளினிக் ஒரு சண்டேவா வாங்க. ஓகே டாக்டர். என்னோட அசிஸ்டன்ட் பாலாஜி இருக்காரு. அவர் உங்களுக்கு ஃபெவிக்விக் வச்சு ஒண்ணுனா ஒட்டி விடுவார். ஓகேமா. Thank you so much டாக்டர். ஓகே பாலாஜனா நீங்க வந்து இப்ப ஒரு ஜோஷியர்னே. வாவ். அதனால நீங்க வந்து என்ன பண்றீங்க? அப்படியே பக்கத்துல சேது எனக்கு அவர் மூஞ்ச பார்த்து அதுல ஓட ரேகைய பார்த்து அவர் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கணிச்சு சொல்றீங்க. ஆ சார் வணக்கம் சார். என்ன என்ன பேர் உங்க பேரு? சார் என் பேரு பிச்சமுத்து. பிச்சமுத்து பேரே சரி இல்லையா? ஓகே. பிறந்த தேதி? பிறந்த தேதி 9 5 1972. டைம் பிறந்த டைம் தெரியுமா? டைம் காலைல 6:05ங்க. 6:05? ஆமாங்க. பால்காரன் வரும்போது பிறந்துக்கிறேன். என்ன என்ன ப்ராப்ளம்? என் கூட ஒருத்தங்கிறாங்க எப்போ என் பக்கத்துல உட்காந்துருக்கிறாங்க. அதாவது எப்போ பேசுமே பக்கத்துல பாத்ரூம் போகும்போது கூட வா. ஆமாங்க. பேர் என்ன சொன்னீங்க? அவன் பேர் பாலாஜிங்க. ஏதோ அவனால தான் உங்க டைம் கொஞ்சம் கரெக்டாக இருக்குது இப்போ. இப்போ சேது நான் என்ன தொழில் பண்ணா நல்லா ஓடும்? உனக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு வர்க் இருக்கு. சரி. அதை நீ கரெக்ட்டா யூஸ் பண்ணிட்டனா உன்னை ஒருத்தர் புடிங்க முடியாது. சரி. என்ன வர்க்? என்ன வர்க்? மிமிக்ரி நீ கத்துட்டனா என்ன வரும் நீ? சரி. என்ன உண்மையாவே நல்ல அமைப்பு இருக்கு. முகத்துல இருக்கோ இல்லையோ தொண்டையில இருக்கோ உனக்கு. சூப்பர் சூப்பர்.
இப்போ வந்து ஆர்த்தி உங்களுக்கு வந்து ஒரு டாஸ்க் பிச்சை எடுக்க போறீங்க பிச்சை எடுக்க போறீங்க ஆமா சாரணி மாதிரி வேஷம் பண்ணி வந்துருக்கு இல்ல பிச்சை தானே ஓவர் ஆல் ஜட்ஜஸ் வீட்டுக்கும் போயிட்டு நீங்க கேக்குறீங்க எப்படி கேப்பீங்க வாங்க அம்மா அம்மா சொல்லுமா அன்னபூர்ணி நீ தள்ளுமா அம்மா இந்த வீட் அம்மா எங்க அஞ்சு ஷோ பண்ணுவாங்களே விஜய் டிவில அந்த அம்மா எங்க நான்தான் அது என்ன வேணும் உனக்கு ஐயோ டிவில வரமா அம்சமா இருப்ப இப்ப என்னமா இப்படி இருக்க பாரியா இந்த டிவி எல்லாம் பார்த்து நம்பவே கூடாது டிவி ஃபுல்லா மேக்கப் பாருமா எதுக்கு வந்திருக்கற இந்த மாதிரி என்ன எந்த எந்த நாடக க்ரூல இருந்து நீ கிளம்பி வந்திருக்க ஏதோ இல்லமா அம்மா ஏதோ வேஷம் போட்டு வந்தேன் இன்னைக்கு பொங்கல் தீபாவளி நல்ல நாள் அதனால வந்து உங்க வீட்ல என் பழைய துணிலாம் இருக்கு ஆனா உனக்கு பத்துமான்னு தெரியல உங்க துணி வாணாமா எல்லாம் கிழிஞ்சு தொங்கு வாணாமா அத போட்டா வரது வராம போயிடுமா வாணாமா அதெல்லாம் வாணாமா உனக்கு என்னதான் வேணும் சொல்லு ஏதா அஞ்சோ பத்தோ போட்டீங்கன்னா ஏதோ போற வழியில அஞ்சோ பத்தோ இல்ல சில்றலாம் கிடையாது என் வீட்டுக்கார் வேற வீட்ல இல்லமா தேவலாம் டிஸ்டர்ப பண்ணாத வீட்டுக்கார் வாணாமா அது எதுக்குமா நான் கூட்டி போய் என்னமா பண்ணுறேன் வீட்டுக்கார் அம்மா அவர்ட்டலாமா இருக்கு என்கிட்ட வெச்ச செக் புக்கா தான் இருக்கு நீ நாளை காலையில விஜய் டிவில அஞ்சு ஷோ பண்றீங்க லட்ச லட்சமா வாங்குறீங்க ஏதாவது போடுங்கம்மா மனசு வர மாட்டேங்குதேம்மா ஏமா என்னால ஒண்ணு செய்ய முடியல வெளிய போ நீ ஐயோ என்னம்மா இப்படி பேசுறியம்மா உன்கிட்ட எல்லாம் எப்படி தான் புருஷ வாழ்றாரோ தெரியலம்மா ரொம்ப நன்றிம்மா அடிப்பாவி அந்த புண்ணியத்தை நான் ஏன் புருஷன் ஏன் நீ திட்டுற ஐயோ இந்த பஜாரி ஐயோ நல்ல பொண்ணு மாதிரி பேசு ஐயோ ஐயோ போமா வேற வேற வீட பாத்து போமா போமா அப்படியே அம்மா கையில காசு இல்லனா என் கூட வாமா விஜய் டிவியோட நல்ல சம்பாதிய வரல வாமா வாங்கி தர வாமா இல்ல உங்களுக்கு விருப்பம் இல்ல விட்டுருங்க தயவுசெய்து நீங்க மகேஷனாட்ட போய் வரல மகேஷன வீட்டுக்கு போலாம் ஐயா திருவள்ளுவர் பேரரே அகர முதலே இந்த ஐபோன் மாய் சாப்பிட்டு போ பிச்சகாரி கூட திட்டாயா தமிழ்ல என்ன ஒரு வெல் ட்ரெஸ்டர் பிச்சகாரி இப்பதான் லைஃப்ல பாக்கறேன் ஐயோ ஸ்டாண்ட் அப் காமெடி வேணாம் ஐயா எல்லாம் காசு கொடுங்க போறேன் பாக்க விரும்பல வீட்ல பொண்டாட்டி இல்லம்மா காசு இல்லம்மா அப்ப உங்க இங்க ஒண்ணும் தேராது என்கிட்டயே ஒண்ணும் தேராதுனா இந்த வீடு எல்லாம் பாலடைஞ்ச வீடுமா சீமானே யாருமா ஏதாவது பார்த்து பண்ணுங்க சீமானே இன்னைக்குன்னு பார்த்து கையில கேஷ் இல்லையாம்மா நான் செக் தர நாளைக்கு போய் எடுத்துக்கிறேன் பேங்க்ல ஐயோ செக் எல்லாம் வேணாம் ஐயா என்ன அப்ப நாளைக்கு நான் பேங்க் போவேன் நேரா அங்க வந்துருமா ஐயோ நீங்க கூப்பிட்டு எடுத்துக்கலாம் வர முடியாது ஐயா எங்க வீட்டுல திட்டுவாங்க சரி நீ எங்க இருக்க சொல்லு நான் வராங்க ஐயோ எங்க குடும்பத்துல கும்மி அடிக்க நீங்க வர வேணாம் நீங்க என்னவோ அது இப்பவே கொடுத்துருங்க அது நான் வாங்கிட்டு போயிடுறேன் ஐயா என்ன எதிர்பார்க்க நீங்க ஊமை மாதிரி நடிச்சு ஏதாவது போடுறத போடுங்க இல்ல ஒரு பிச்சைக்காரி கூட தன்னுடைய வாய்ஸால் கதற விட்ட சேதவனன் வாழ்க 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 மொத்தத்துல அஞ்சு பைசா பெறாது இந்த ஜட்ஜஸ் வீட்டுக்கு போனா அதனால எந்த பிச்சைக்காரங்களும் இந்த பக்கம் வந்துடாதீங்க சூப்பர் ஆர்டி வாஸ் தி பெஸ்ட்